இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமய்யப்பா இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எளிமையான முறையில் என்னென்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம்ங்கிறத ஒரு முயற்சி எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை மகர ராசி மகர லக்னமாக இருந்து ஏன் அந்த மகர ராசிக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஜென்மத்தில் ஜென்ம குருவாகவும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மத்திலே வந்து சனீஸ்வர பகவான் வர்றது வந்து அவ்வளோ உச்சிதம் இல்லை இதுக்காக நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாது கூடாதுனா ராமர் அந்த காலங்களில் வனவாசம் சென்றார் அப்படின்னா நம்ம ராமர் காலத்தில் இல்லைங்க நம்ம கலியுகத்தில் இருக்கும் அதனால் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் இருந்தாலும் அதோட தாக்கங்கள் உறுதியாக இருக்கும் ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து மகர ராசியாக இருந்து மகர லக்னமாக இருந்தால் இதை கொஞ்சம் நிறையவே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் மகர ராசியாக இருந்து வேறு ஏதாவது லக்னமாக இருந்தால் நம் வரிசையாக இதுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் அந்த ராசிக்கு உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வழிபாடுகளில் மகர ராசி அன்பர்கள் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுறது வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த வழக்குகளில் வந்து சுமூகமான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான அத்துணை வாய்ப்புகளும் உண்டு அது இல்லாமல் இந்த தொழிலில் இருந்தக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்தோ அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பாக்கிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வரும் திடீர்னு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான சில ஒரு அனுகூலமான செய்திகளும் தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்றது தான் லிஸ்ட்டு நிறைய இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தர் நல்லா பழகுனாரு அதே மாதிரி நம்மகிட்ட வேலைக்கு இறக்கியிருந்தார் இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போ இந்த டயத்தில் போய் ஜாமீன் போடுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா சுமூகமான தீர்வு மட்டுமே தேடி போகிறதும் கோர்ட் வழக்குக்கு போகிறது வந்து இந்த காலங்களில் வந்து ஒரு வெற்றியை தர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியே அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ப்ளஸில் இருக்கிறவங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச வேலைகளை மட்டும் பார்க்குறதும் அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கிறத விட்டுட்டு உங்களால் முடிஞ்ச லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் லெவல் கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து இப்போ உங்களுக்கு டைவெர்ட் ஆகிற மாதிரி அந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எதிர்பாலினத்தினர்னால் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ஒரு பெரிய பரிகாரம் பண்ணிட்டால் சரியாயிடுமா அப்படின்னா கிடையாதுங்க பரிகாரம் என்பது நீங்கள் வழிபாடுகள் மூலமாக அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரும்போது மட்டும்தான் அடிக்கடி மகாபெரியவர் சொல்கிற மாதிரி ஆதிசங்கரர் சொல்கிற மாதிரி எப்போ ஒருத்தருடைய கர்மவினையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உணரும் பொழுது தான் தலையில் பாறாங்கள் விழுகிறது பதிலாக காக்கா எச்சம் விழும் அப்போது உங்களுடைய மனவேதனையும் சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் ஒரு மூணாவது மனிதர்னால சரி பண்ண முடியுமானா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அந்த வழிபாடுகளை நீங்க விடாம செய்ய 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 என்னாகும்னா கர்மா மாறாது ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார் அதே மாதிரி நீங்க செய்த வழிபாடுகள் இந்த வழிபாடுகள் எல்லாமே நல்ல காலங்களில் பொழுது நல்ல ஒரு காப்பாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடியது உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றும் இதே நீங்கள் செஞ்சுட்டு தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல காலங்கள் வரும்பொழுது அது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான அத்துணை வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு ஒரு இப்போ ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிறவங்க ஒரு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லதாக நிறைய பேருக்கு செய்திருந்தால் இது மனசாட்சி தாங்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தெய்வம் அப்படிங்கும்போது நீங்கள் யாருக்கும் மனசை கஷ்டப்படுத்தாமலோ அடுத்தவங்களை அழ வைக்காமலோ அடுத்தவங்களை ஒரு துன்பத்தை கொடுத்து ஒரு சில பேர்லாம் இருக்காங்க நான் சொல்றது புரியுதுங்களா வருத்தி சில வட்டி வாங்குறது ரொம்ப அழுவ விடுறது ஸோ அடுத்தவங்களை நோக அடித்து அதை ஒரு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஒரு தவறான அடுத்தவங்களோட வைத்தறிச்சல் வாங்காத நபராக இருந்தால் இந்த டயத்தில் வந்து நீங்கள் உங்கள் பெரிய பாதிப்புகள் வராது ஏன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கர்ம காரகனான சனீஸ்வர பகவானுக்கு யாராக இருந்தாலும் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் சரிங்களா அப்படிங்கும் போது அதனால தான் இந்த ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மகர ராசிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா அப்படிங்கும் போது இதுக்கு அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிற சொல்கிறதுக்கு காரணம்னா ஜோதிட ரீதியாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் தாழ்ந்தவனும் கிடையாதுன்னு அதனால் சனீஸ்வர பகவான் உங்க நம்மளை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால எவ்வளவுக்கு எவ்வளோ அடுத்தவங்களுக்கு தீயது செய்யாம அடுத்தவங்க மனசு நோகாம நீங்க ஒரு வேளை இருந்திருந்தால் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வேளை தப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த தப்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னு வரும்பொழுது மன்னிக்கிறது தாங்க கடவுள் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாருக்கு உண்டுன்னா சிவபெருமானுக்கு உண்டு அப்போ சிவாலயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் சிவன் அடியார்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய அதாவது உங்களுக்கு வந்து ஜனன இதுன்னு உண்டுங்க திதினு அந்த திதியில் போய் அவங்களுக்கு வேஷ்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்து மனசார மனசார நினச்சிட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன் அடுத்தவங்கள நோகடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கோ சிவபெருமானேன்னு சொல்லிட்டு வேண்டது இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அந்த தாக்கத்தை குறைக்கும் அதில் வேகமாக அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொடுக்கும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ கோலோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ கோலோ உதவி செய்கிறது இந்த காலங்களில் செய்யும் பொழுது அவர் வந்து ஒரு உக்கிரமான ஸ்வரூபமாக இல்லாமல் ஒரு சாந்த ஸ்வரூபமாக உங்களை சனீஸ்வரர் பகவான் காப்பாற்றுவாருங்கிறதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இப்போ தாந்திரீக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது வந்து அரிசி எடுத்துக்க வேண்டியது அரிசி எடுத்துகிட்டு அரிசி நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிலோ அரிசி கொடுக்குறீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு கொஞ்சம் எடுத்துவிட்டு அதில் வந்து ஒரே ஒரு ஒரு இதை வந்து சமைச்சிட்டு அந்த சமைச்ச உணவை வந்து பறவைகளுக்கு கொடுக்குறதும் அதே மாதிரி இந்த அரிசியை கொஞ்சோண்டு வந்து பறவைகளுக்கு போடுறதும் அதே அதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியை ஒரு கையை எடுத்துட்டு தலையை நல்லா ஒரு இருபத்தேழு தடவை அதுக்காக நாங்கள் ஐம்பது கிலோ தூக்கி பண்ண முடியாதுங்க ஸோ வந்து தலையில் கொஞ்சோண்டு பேருக்கு சாஸ்திரத்துக்கு தலையில் சுற்றிட்டுங்க அதை நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பைரவரோட திருக்கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறதோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசிரமங்கள் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றது இது ஒரு தடவை செய்கிறதல்ல அல்ல இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி கோயில் வரும் வரும்பொழுது திருக்கடையூர் போயிட்டு வர்றதும் அதே மாதிரி உங்கள் ஆற்றுலேயே வந்து அபிராமி அந்தாதி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் அபிராமி அந்தாதி அபிராமி பற்ற சொன்னால் அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு வர்றதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் வர்ற காலங்களில் வந்து குச்சனூர் போயிட்டு வர்றதும் குச்சனூர் வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்குது அந்த தேனி மாவட்டத்தில் போய் குச்சனூர் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாத்திட்டு வர்றதும் அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கௌமாரி அம்மனை வழிபாடு வர்றதும் கௌமாரி வழிபட்டுட்டு உங்க வீட்டுக்கு வர்றதும் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வீட்டில் வந்து உங்களுடைய விபூதியோடு சேர்த்து நீங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே முடியுதோ அவ்வளவு தானம் வந்து சிவாலயத்துக்கு கொடுத்துட்டே வாங்க ஒருவேளை நீங்க முன்னாடி காலங்களில் நிறைய பேருக்கு மனசு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் தெரிஞ்சு தெரியாமல் நிறைய தவறுகள் உங்களுக்கு தெரியாமல் தவறுகளோ தப்புகளோ செஞ்சிருந்தால் விடாமல் செஞ்சுட்டு வரும்பொழுது வரக்கூடிய தாக்கங்கள் குறையும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ஜனனக உங்களுடைய சுயஜாதகமான ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் கணிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எப்படி இருக்குனோ அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணுங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடுபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் உன் சுவாமியே சரண மையம்